ശ്രീമാൻവെങ്കടനാചാര്യകവിതാകേസരീ വേദാന്താചാര്യവർഗോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യസ്യവാഗ്വൃത്തിപര്യന്തായതിരാജസരസ്വതീ തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധവിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണനബദ്ധദീക്ഷം തയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ഇപ്പൊ നമ്പ സങ്കല്പ സൂര്യോദയത്തില് എട്ടാവത് അങ്കത്തില് കാമൻ പ്രവേശിക്കிறான். വിവേകനോട് சண்டை போடுறதுக்காக കാമൻ പ്രവേശിക்கிறான். அந்த காமனுடைய யுத்தத்தினுடைய யுத்தம் அதை பத்தி சொல்லின்றிருக்க. காமனுக்கு பானங்கள்லாம் எவை என்பதை பத்தி சொல்லின்றிருக்க. அவனுக்கு காமனுக்கு பானங்கள்லாம் புஷ்பங்கள் தான் பானங்கள். அதே மாதிரி நான்கள், நான் வில்லுன்னு வில்லு இருக்கணும், வில்லுக்கு நான் வேணும். அந்த நான்ன்றது அந்த வண்டுகள் தான் நானாக இருக்கிறது, கம்பு கரும்பு தான் வில்லாக இருக்கு என்பதெல்லாம் பத்தி கீழே சொல்லி சொன்னேன். அதோட மாத்திரம் இல்லை, அவன் ரொம்ப வேகமா விவேகனை நோக்கி போயின்னு இருக்கான். என்னாகுமோ தெரியலையே என்று சொன்ன. இதெல்லாம் யாரையாலையும் ஒன்னும் அழுவிட கிம் பிரௌடையாச்சு ஜரடாபி சைத்திரமுஸ்திரம்னு சொல்லச்சு, கிம் முக்தயா கிமிக மத்தியமயாத்மயோனேன்னு இந்த கீழே வந்து இவளை ஒண்ணுமே பண்ண முடியாது என்பத சொன்ன. யார் வேணா வந்துட்டு போட்டோ, அதனால ஒன்னும் விசாரம் இல்லைன்றத சொல்லி சொன்னார். நாரதர் சொல்றதாக சொன்னார். இப்போ திரை மறைவுல ஒரு சப்தம் கேட்கறது, அந்த சப்தத்தை பத்தி தான் போன வாரத்துல இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்லியிருந்தோம். விவேக பரிஷத் புரஸ்கிருத விரக்தி வாராங்கனா கஜகிரக விசிக்ஷண பிரசித கர்வ தோர்விக்ரமஹா ரதி பிரியதமஹா ஸ்வயம் ரணவிஹா மாரிப்சதே விமுக்தி புரவர்த்தினி விபரிவர்த்தினி சௌஸ்திதிஹி என்கிற ஸ்லோகத்தை நாம அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். பாதி அர்த்தம் சொன்னோம், மீதி இதுல சில விசேஷங்கள் தான் இருக்கு, அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள இப்ப விரும்புகிறேன். இப்போ சண்டையெல்லாம் வந்து காட்சி, அதாவது நேர திருஷ்யத்துல வரைச்சு நாடகத்துல நேர எல்லாம் சண்டை போட மாட்டான். அதாவது நாடகத்துல வரைச்சு உள்ள சண்டை நடக்கிறது இன்னும் சொல்லிடுவோம், அதோட சரிய தவிர சினிமால காண்பிக்கிற மாதிரி நாடகத்துல சண்டையெல்லாம் காண்பிக்க மாட்டான். அதுக்கு நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சப்தங்கள்லாம் சொல்லிட்டு இதுல இருந்து சண்டை நடக்கிறதுன்றத சொல்லணும். இப்ப திரை மறைவுல இருந்து ஒரு சப்தம் கேட்கறது, விவேக பரிஷத் புரஸ்கிருத விரக்தி வாராங்கனா கஜக விசக்ஷண தோர்விக்ரமஹா என்பத இடத்துல. அதாவது விவேகன் காமனை ஜெயிப்பதற்காக விரக்தின்னு ஒரு பெண்ணை வைக்கிறான். இந்த விரக்தி கணக்கு இருந்துட்டாள்னாக்க காமனை ஒண்ணும் காமனை ஒரே நிமிஷத்துல துவம்சம் பண்ணிடுவான். ஆனா இவ என்ன சொல்றான், காமன் என்ன சொல்றான்னா, அவ ஒரு வேஷ்யாஸ்திரி கணிகாஸ்திரி என்று சொல்ற. அவ என்ன பண்ண முடியும், ஆகையால இவன் காமன் சொல்றான், அவ முடிய பிடிச்சு இழுத்து ஒரே கணக்கு அந்த விரக்தியை இல்லாத பண்ணிடுவேன். நானே நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ரத்திக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவர், ஆகையால ரத்தியை என்னிடத்துல மோகிச்சிருக்கச்சு இவளுடைய ஒரு கணிகாஸ்திரியினால என்ன பண்ண முடியும் என்று சொல்ல முடியும் சொல்றார். அதாவது இங்க ரெண்டு மூணு விஷயம் தெரியப்படுத்துற. ஒரு விஷயம், தன்னுடைய மனைவி அழகா இருந்துட்டாள்னாக்க மீதி பெண்ணிடத்துல ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இது ஒரு சாமான்யமான நியாயம், அதாவது லோகத்துல இருக்கிறவா பொதுவா சொல்ற நினைக்கிற ஒரு விஷயம்.
இந்த அழகுக்கு எங்கேந்து சொல்றது? அழக இதுதான் அழகுன்னு எப்படி நிர்தாரணம் பண்றது, தீர்மானம் பண்றது? அந்த தாமதிரிகா லட்சணம் போட்டிருக்க பிரகாரம் இருக்கிறதெல்லாம் தான் அழகுன்னு சொல்லி சொல்றதா, இல்ல எதை அழகுன்னு சொல்லி சொல்றது? சில பேர் கருப்பா இருந்தாலும் பளிச்சுன்னு இருப்பா, சில பேர் சிகப்பா இருந்தா கூட பாக்கிறதுக்கு அவ்வளவு சௌட்டமும் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லவும் முடியாது. ஆனா லோக திருஷ்டியில பார்க்கணும், அந்த அழகுன்றது இருக்க அவாவா கண்ணோட்டத்துல தான் இருக்கே தவிர வஸ்துகத்தில பெண்களிடத்துல இருக்கிற அழகுல ஏதோ நாம பொதுவா சொல்லிக்கலாம் இவெல்லாம் அழகா இருக்கா என்று சொல்லி பொதுவா சொல்லிக்கலாமே தவிர இது இப்படி இருக்கிறது தான் அழகுன்னு ஒரு லட்சணத்தை தனியா சொல்ல முடியாது. அதெல்லாம் சாமுத்ரிகா லட்சணம் சொல்றதுன்றது அது சில காரணங்கள்னால சொல்றது. அதுல வந்து அவ உயர்குடி பிறப்புல இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம் அந்த சாமுத்ரிகா லட்சணம்ன்றது. இந்த இடத்துல இப்ப ரத்தின்றவள் ராமனுடைய மனைவி, மனைவி கணவனிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டாள்னாக்க கணவன் வேற யாரிடத்தையும் போகமாட்டான். இந்த அம்சத்தை தான் இந்த இடத்துல தெரியப்படுத்துறது முக்கியமான ஒரு விஷயம். ரதி பிரியதமஹா ஸ்வயம் ரணவிஹாரமாஸ்வபே. ரதி பிரியதமஹான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் வேற ஏதான வார்த்தையை சொல்லிருக்கலாம் இல்ல, சொல்லல காமன் விஷயத்துல சொல்லச்சு. ரதி பிரியதமஹான்னு சொல்லச்சு மனைவிக்கு கணவனிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி இருந்துருக்கு, தத்தைத்தமா கணவனுக்கும் மனைவியினிடத்துல பிரீத்தி இருந்துருக்கு. இப்படி பரஸ்பரம் பிரீத்தியோட கணக்கு இருந்துட்டாள்னாக்க எப்பேற்பட்ட பெண்ணாலையும் இவனுடைய எண்ணத்தை மாத்த முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். இது எதிராளியா இருந்தாலும் இதே விஷயத்தான் சொல்லி ஆகணும். அவன் மகாமோக பட்சத்துல இருக்கிறவனாக இருந்தாலும் கூட தனக்கு அனுகூலமான விஷயத்துல சொல்லச்சே இப்படி சொல்லிக்கிறான். வஸ்துகத்தில பார்த்தோம்னாக்க இப்படிப்பட்ட கணிக்கா ஸ்திரீக்கள்னால என்ன என்ன பண்ண முடியும்? என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ரதி பிரியதமன், என்னுடைய மனைவிக்கு ரொம்ப ரொம்ப மனைவியாலே ரொம்ப ரொம்ப விரும்பப்படுபவராக இருந்துருக்கேன், நானும் ரதிக்கு ரொம்ப பிரீத்தி, எனக்கும் ரதி ரொம்ப பிரியமானவளாக இருந்துருக்க. இப்படி தத்துவகுரி ரெண்டு சமாசத்தையும் சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கணவன் மனைவிகள் அந்யோன்யமாக இருக்கச்சே பாராங்கனான்னு சொல்லக்கூடிய இவளால என்ன என்ன பண்ண முடியும்? ஸ்திரீக்கள்னால என்ன பண்ண முடியும்? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு, நான் என்னுடைய சண்டையை நான் பாத்துக்க, எனக்குன்னு ஒரு முறை இருக்கிறது, எப்படி சண்டை போடணும் எனக்கு ஒரு முறை இருந்துருக்கு, அலங்காரத்துக்கு நான் சண்டை போட்டுக்கிறேன், நானு என் வழியில நான் போறேன்னு சொல்றான். சரி என்ன உன் வழி என்ன? விமுக்தி புறவர்த்தனி விபரிவர்த்தனி திஸ்திதி, விமுக்தி புறவர்த்தினி விபரவர்த்தி. விமுக்தி புறம்ன்றது ஸ்ரீவைகுண்டம், மோட்சஸ்தானம், அதுக்கு வழி. இந்த ஊருக்கு இப்படி போகணும்னு சொல்ற வழி சொல்ற மாதிரி விமுக்தி புறத்துக்கு போகக்கூடிய மார்க்கம் இருக்க, மார்க்கம் ரெண்டே ரெண்டு தான். எந்த மார்க்கத்தினால ஸ்ரீவைகுண்டத்தை அடைய முடியும்னாக்க பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியும். தப்பரிவர்த்தினி அந்த மார்க்கத்தை அடைச்சிட்டாக்கா போக முடியாது, என்னுடைய வழியே இதுதான். அதாவது மோட்சத்துக்கு போக வேண்டிய ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்தை அடைச்சிட்டனாக்க மோட்சத்துக்கு போக முடியாது. ஆகையால எல்லா பக்கமும் போக விட்டாது வழி பண்ணிட்டனாக்க என்ன யாராலும் ஜெயிக்க முடியாது இல்லையோ. விமுக்தி புறவர்த்தினி விபரிவர்த்த நீதி ஸ்திதம்,
இதுக்கு விபரிவர்த்தினி விநாசமாக இருந்திருக்கு. ஆகையால என்னுடைய வழியே இது பண்றேன்ற. ஓ, இப்ப இந்த இந்த சமயத்துல இந்த ஊர்ல எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம், இந்த கொரோனா சமயத்துல கட்டுப்பாடுகள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கச்சு அங்கங்க வழியை அடைச்சிடுவா. வழியை அடைச்சிட்டாள்னாக்க அந்த வழியை தாண்டி அனண்ட போகவே முடியாது. யார் யார் எங்க இருக்கணுமோ அங்கேதான், அது உள்ளுக்குள்ளேதான் உழந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல மார்க்கத்தை அடைக்கிறதுன்றது யுத்தத்துல ஒரு வழி, அது இது ஒரு மார்க்கம். இப்ப மோட்சத்துக்கு போக வேண்டிய மார்க்கம்னு ஒண்ணு இருக்க, அந்த இப்படி யுத்த மார்க்கத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யுத்த மார்க்கம் இருக்கும் இல்லையோ, என்னுடைய வழி இப்படிப்பட்டதாக இருக்கிறது. விமுக்தி பரிவர்த்தினி விபரிவர்த்தினி ஸ்திதி, இப்படி நான் இருக்கேன் சொல்ற. விகத்தனம் இதம் யுயுத்சதஹா விஷமாஸ்திரஸ்ய, அதாவது இப்ப விரக்தி இருந்திருக்காள், அவள் எப்படிப்பட்டவள்ன்றத அடுத்தது சொல்ல போறேன். அதுக்கு முன்ன இவா ரெண்டு பேரும் பெரிய மரவுல நடக்கிற இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவ சொல்ற, விகத்தனம் இதும் யுயுத்ததா விஷமாஸ்திரஸ்ய, இது ஒரு விகத்தம், தன்னைத்தானேயே பெருமை அடிச்சுக்கிறது. உண்மையில இவனால விரக்தியை ஜெயிக்கவே முடியாது, இருந்தாலும் இவன் இந்த விஷமாஸ்திரம் உடையவனுடைய ஒரு தற்புகழ்ச்சி என்று சொல்லுது. விஷமாஸ்திரம்ன்றது ரெண்டு அர்த்தம் அதுக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னாக்க கொடிய அம்புகளை உடையவன் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் விஷமம்னாக்க ஒற்றப்பட, சமம் விஷமம் என்று சொல்றது. ஆடு ஈவன் சொல்றமே அதுல வரச்சு, இவனுக்கு அஞ்சு பானங்கள். ஆகையால ஒற்றைப்படை இலக்கை இலக்கில் அம்பை உடையவன் என்று அர்த்தம். இது ஒன்னு அர்த்தம். ஆகையால இப்ப இவன் சொல்ற வார்த்தை இது இவனுடைய ஸ்வவிகத்தனம், இது தற்பெருமை சொல்லின்ற வார்த்தை என்று சொல்லிட்டு இவ ரெண்டு பேரும் சொல்றீங்களா. இப்படி சொல்லிட்டே இருக்கிட்டே மறுபடியும் திரைமரவுலேருந்து நேபத்தியத்துல ஒரு சப்தம் கேட்கறது, அது என்னன்றது பார்ப்போம். ஸ்வபர்த்தவ்யம் பாரியா துஹித பிது புத்திர பிரபிருதிகம் விசிருஜ்ய பிரவ்ரஜ்யம் உபநிஹிதவத்யை பவபிருதாம் அமுஷ்யை கிங்குர்மஹாம் நிரவதிக நைர்க்ரிய வபுஷேன் யத்யை பூஷ்டம் பவது பகவத்யை நமஹ இதம். இந்த விரக்தின்ற ஒரு காலை ரொம்ப ரொம்ப கொடுமை காரியம். அவளுக்கு தயன்றது துளி கூட கிடையாது. யார் சொல்றது? காமன் சொல்ற வார்த்தை, உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய சப்தம். இப்படி கொடுமைக்காரிய அழிக்கிறதுன்றது இது எல்லாரும் செய்ய வேண்டிய செயல் தானே இது, அதை தான் காமன் பண்ண போறோம். இதுல ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது. அப்படி என்ன விரக்தி, என்ன அப்படி ஒரு கொடுமை பண்ணிட்டா அவ ஒரு பெரிய கொடுமைக்காரியா இருந்துருக்கான்னு விரக்தியை எதுக்காக இவ்வளவு தூரம் கோச்சிக்கணும்? இதுக்கு முன்ன சொல்லுச்சு விரக்தின்றது ஒரு பாத்திரம் தானே. இந்த இடத்துல விரக்தி அப்படின்னா பற்று இல்லாமைன்னு அர்த்தம். அதை ஸ்திரீயாக நிரூபணம் பண்ற, என்ன காமனுடைய சைன்யத்துல இருக்கிறவள்லாம் ஸ்திரீக்கள் தான், அந்த ஸ்திரீக்களை கொண்டுதான் ஜெயிக்கணும்னு பாக்குறவன் இவன். அந்த ஸ்திரீக்களோட புருஷன் சண்டை போடுறது அவ்வளவு உச்சிதம் இல்லை, அதுக்காக ஸ்திரீக்களோட சண்டை போடுறதுக்கு ஸ்திரீயே அனுப்பிச்சு வைக்கிறார் விவேகன். அதனால அந்த விரக்தியை சொல்ற. அப்ப அந்த விரக்திய சொல்லச்சே முதல்ல சொல்லிட்ட எந்த காரணம், அவ்வளவு ஒரு வேசியா ஸ்திரீயா முதல்ல சொன்ன, என்ன ஒண்ணும் நீ எல்லாம் பிரிக்க முடியாது, உன்னுடைய வசியத்துல நடமாட்டேன் என்று காமன் சொன்ன முதல்ல. இப்ப இன்னொரு விஷயம்,
சரி விழாத போனா போட்டா அவ பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம்னு சொல்றியா? இல்ல இல்ல, அவள் ரொம்ப ரொம்ப கொடூரமானவள். அவள் அந்த விரக்தின்றது இருக்கவே கூடாது. முதல்ல அதுக்கு காரணம் சொல்ற, தய இல்லாத கொடூரக்காரியா ஒரு பெண்ணா இருந்தா என்ன, அந்த கொடூரமா இருக்கிற ஒரு புருஷனா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் அவர்கள்லாம் இந்த லோகத்துல தொடரக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒன்னும் அவர்களிடத்துல இருக்கிற தன்மையான மாற்றம் அது மாறாது போயிடுச்சுனாக்கா அவளை அழிக்கவாவது அழிக்கணும். இதுதான் எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தான் இப்ப சொல்ற, நான் அவளுடைய வலையில விழாதனா கூட உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல அவளை கட்டாயம் ஜெயிச்சாகணும். ஸ்வபர்த்தவ்யம் பார்யாது புத்திர பிரபிருதிகம் விசிருஜ்ய பிரவ்ரஜம் உபநிஹிதவத்யை பவபிருதாம். விரக்தின்றவு சந்நியாசாசிரமம் ஸ்ரீகாரம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவள் விரக்தி. விரக்தி வந்ததுன்னாதான் சந்நியாசத்தை, அதாவது கிரகஸ்தனா இருந்திருக்கிறவன் சந்யாசாசிரமத்தை சுவீகரிச்சுப்பான், ஏற்றுக்கொள்வான். அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு எதிரியாக இருக்கிறவள் விரக்தி என்பதும் முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கிரகஸ்தாசிரமத்துக்கு என்ன விசேஷங்கள் அதை பார்க்கணும். குடும்பே சுஜோ தேசே சுவாத்தியாயம் செய்யலாம். கிரகஸ்தாசிரமத்துக்கு நிறைய விசேஷம் சொல்லிருக்கு. அதாவது கிரகஸ்தாசிரமத்துல இருந்து தர்ம காரியங்கள்லாம் பண்ணணும் என்று சொல்லிருக்கு. அப்ப தர்ம காரியம் பண்ணின்றிருக்கிறவன் அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு எது தர்மம்ன்றத பார்க்கணும். தன்னுடைய குடும்பத்தை ரக்ஷணம் பண்றதுன்றது தர்மம், முதல் தர்மம் அது. இப்போ அவனுடைய மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா, இப்படி பெற்றோர்கள் எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும். புத்திர பிரபதிகம் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு பசங்க நிறைய, ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாரும் பண்ணிக்க, எல்லாரும் பிறக்கிற அம்மா அப்பாவும் இருந்துருக்க, ரொம்ப இருக்க. ஒரு காலம் வரைச்சே அந்த குழந்தைகள் எல்லாம் ரட்சணம் பண்ணும். ரட்சணம் பண்றதோடு இல்லை, அவளுக்கு அந்தந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தையும் அவளுக்கும் அந்த காலம் ஏற்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணி வைக்கணும். இப்ப இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது, இதை தவறிட்டாள்னாக்கா, இத கல்யாணம் பண்ணி வைக்காத போயிட்டாள்னாக்கா, அப்பா அம்மா தன்னுடைய கடமையிலிருந்து நழுவினவர்களாக ஆயிடுறான்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது. இந்த பசங்கள்லாம் இருக்கா, குழந்தை இருக்கா, அம்மா அப்பா இருக்கா, மனைவிகள் இருக்கா, இவாள் எல்லாம் ரட்சணம் பண்ண வேண்டிய ஒரு சமயம். இப்ப பொறுப்பு வந்துடுச்சு. இந்த காரியத்தை இவன் பண்ணாத போயிட்டான்னாக்க உலகத்தார் எல்லாரும் இவனை பழிப்பார்கள். இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு மனைவியை ரட்சணம் பண்ணல, குழந்தைய ரட்சணம் பண்ணல, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அப்பா அம்மாவை ரட்சணம் பண்ணல, இப்படி இருந்தான்னாக்க யாரும் தன்னை வெய்யக்கூடாதுன்றதுக்காக போயிடுறான். எந்த வழியில போய் தப்பிச்சுக்கலான்னு பாக்கிறான். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழின்னா, நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன். சந்நியாசம் வாங்கிட்டேன்னாக்கா, சன்னியாசியா போயிட்டேன்னாக்கா, எனக்கு இந்த குடும்பத்தோட பற்று கிடையாது. நான் அப்பா அம்மாவை ரட்சணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆகையில குழந்தைகளை ரட்சணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்ப எந்த பற்றுதலும் இல்லாதபடினால நான் வந்து சன்னியாசியா போயிடுறேன்ற
இப்போ சன்னியாசியா போறதுக்கு மூல காரணம் என்ன ஒண்ணுனா விரக்தி வரணும். விரக்தி வரலன்னாக்க சன்னியாசம் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிக்க முடியாது. இப்போ ஸ்வபர்த்தவ்யம் பாரியா துகிதிரு பிதிரு புத்திர பிரபிருதிகம் விசிருஜ எல்லா பொறுப்பையும் திறந்து போயிடுறது. அம்மா அப்பாவை ரட்சணம் பண்றது இல்ல, மனைவி ரட்சணம் பண்றது இல்ல, பசங்களை ரட்சணம் பண்றது இல்ல, எல்லாத்தையும் விட்டு விடுறது. அவளுக்கு அந்தந்த வேலையில பண்ண வேண்டியது. பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவா. காளிதாசன் சொல்றான், பிரஜானாம் வினயாதானாத். ஒரு அப்பாவுக்கு, அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்க, அப்பாவுடைய முதல் கடமை என்னன்னாக்க தன்னுடைய குழந்தைகளுக்கு வினயத்தை அதான் கத்துக் கொடுக்கணும். வாயில வந்தது பேசுறதெல்லாம் கத்துக் கொடுக்க கூடாது. அதை பண்ணா கூட அதை மாத்தி அந்த ஒரு பண்பை ஏத்தி பண்ணி கொடுக்கணும். பிரஜான் அதுதான் அப்பாவுடைய கடமை. பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி. ரக்ஷணம் பரணம்னு ரெண்டு சொல்லி சொல்ற. ஒன்னு பரணம்ன்றது நம்ம குழந்தையா இருக்கா அவனுக்கு சாதம் போட்டு ரக்ஷணம் பண்றதுன்றது இருக்க, அது ஒண்ணு, அது பரிக்கிறது ஒண்ணு. ரக்ஷணம்ன்றது நற்கல்வி பண்புகள் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த நிலையில இருக்கும்படியாக பண்ணணும். இது மொத்தத்தையும் திலீபனே பண்ணிட்டு போயிட்டாரான். அந்த ராஜ்யத்துல திலீபனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் தானே பண்ணிட்டு போயிட்டார். அப்ப அப்பாவுடைய காரியம் என்ன இருக்குன்னா ஒண்ணுமே காரியம் இல்ல, கேவலம் ஜன்மகே தவஹா, பிறப்புக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கா அவ அப்பா. ராஜாவே ஒவ்வொரு அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்கும் முதல்ல நற்பண்பை ஏற்படுத்தி கொடுக்கிறான், நற்கல்வி ஏற்படுத்தி கொடுக்கிறார், அவர்களை நல்லபடியாக ரக்ஷணமும் பண்றார் திலீபனே என்று சொல்றார். ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் அவன் பசங்களை ரட்சணம் பண்றது, அம்மாவை ரட்சணம் பண்றது, அப்பாவை ரட்சணம் பண்றது, இதெல்லாம் அவனுடைய தர்மம். இப்போ இந்த பொறுப்புல இருக்கிறவன் விரக்தி அங்கேருந்து பூந்து அடிச்சாள்னா நடுவுல வந்தாள்னாக்கா என்ன ஆகும்னாக்கா எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுறான். அதை விட்டுட்டு போயிட்டான்னாக்கா அப்ப அந்த விரக்தி மாதிரி ஒரு ஒரு இரக்கம் இல்லாதவள் வேற யாரானா இருப்பாளா? இவள் வரவேதானே அவன் போனான் என்று சொல்ற. இது என்னன்னா சன்னியாசம் பண்ணிக்கச்சே ஈஷணாத்ரயம்னு சொல்றது, மூன்று விஷயங்களிலே இருக்கக்கூடிய பற்றை விடுவது என்பதுதான் சன்னியாசி. நாமெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் ஏதோ சன்னியாசின்னு சொன்னாக்கா ஏதோ பெரிய ஒரு ஸ்தானம் வருது, ஒரு போஸ்ட் வருது, அதுக்காக அவள்லாம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா வசுதா பார்த்தோம்னா அவள்லாம் தியாகம் பண்ணிட்டு வரா சன்னியாசிகள்லாம். புத்திரேஷனாயாக வித்தேஷனாயாக லோகேஷனாயாஸ்டான்னு மூன்று விதமாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய குடும்பத்துல மின்ன பற்ற உடனும், தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, சன்னியாசிலாம் மனைவியை பார்க்க கூடாது, குடும்பத்தார்களோட எல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதே மாதிரி பணத்தை கையால தொடக்கூடாது சன்னியாசிகள். வித்தைஷனாயாக லோகேஷனாயாக உலகத்துல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற வஸ்துக்கள்லையும் ஒரு ஈடுபாடு வரக்கூடாது. அதுல பார்த்துட்டு இப்படி ஒரு புகழ்ச்சிக்காகவோ தற்பெருமைக்காகவோ சன்னியாசிகள்லாம் காரியம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த பிரகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரவாதான் சன்னியாசிகள்லாம். இப்ப இவாளை பொறுத்த வரைக்கும் இப்ப காமனுடைய திருஷ்டியில பாக்குறா சன்னியாசிகளுடைய காரியம். இது மூணு இதுக்கு மூல காரணம் முடியும். காமனுடைய திருஷ்டியில பாக்கச்சே இப்படி ஒருத்தனை சன்னியாசியா ஆக்க வைக்கிறது இருக்க விரக்தினாலதான் அந்த விரக்தின்றவர்கள சொல்லி கூட தைய இல்லாதவர்கள். இப்படி பசங்களை விட்டுட்டு போக சொல்றது, குடும்பத்தை விட்டு போறது, ஸ்வபர்த்தவ்யம் தன்னாலே பரிக்க வேண்டியவளாக
பறிக்க வேண்டியதாக இருக்கின்றன்னு அர்த்தம். பாரியா துஹிதிரு பிது புத்திர பிரபதிக்கம் விசிருஜ்ய பிரவ்ரஜ்யம் பிரவ்ரஜ்யம் உபநிஹிதவத்யை பவபிருதாம். இப்படி சம்சாரியில இருக்கிறவாளுக்கு சந்நியாசத்தை அடையும்படியாக பண்றவாள். அமுஷே கிங்குர் மகா நிரவதிக நைகண்ய வபுஷே அமுஷே கிங்குரியாம். இவளின் குறிட்டு என்ன பண்றாரு? இவன் நிரவதிக நைர்கண்ய வபுஷாம். இதுல ஒரு சரி, இவளுடைய உடலே கொடூரத்தன்மையில ஆனது என்ற இந்த விரக்திக்கு பேர். இப்போ கருணைன்றது ஒரு குணம். இந்த குணத்துக்கு ரூபம் கொடுத்தமானாக்க மகாலட்சுமி மாதிரி மகாலட்சுமி தான் அந்த ரூபமாக ஆகும். ஏன்னா குணங்களுக்கெல்லாம் ரூபம் கிடையாது. அதே மாதிரி விரக்தியும் ஒரு குணம். இதுக்கு ரூபம் கொடுத்தாக்கா என்ன இருக்கணும்? கொடூரம்ன்றது ஒரு இது. இந்த இடத்துல விரக்திக்கு ரூபம் கொடுத்துருக்க, உருவகப்படுத்திருக்க, அவ்வளவு ஒரு பாத்திரமா ஆக்கியிருக்க. இப்ப இந்த பாத்திரமா ஆக்கினோம் என்னன்னாக்க நைர்கண்யம்ன்றது, நைர்கண்யம்னாக்க குரூரமான தன்மை, இரக்கம் இல்லாத தன்மை. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா அது எதுவா இருக்கணும்? அது விரக்தியா தான் இருக்கும்னு அர்த்தம். நியத்யை பூயிஷ்டம் பவது பகவத்யை நம இதம் நியத்தி பூயிஷ்டம் பவது. இப்படி என்னத்துக்கு அவளை போய் வெய்வான, அவ பாட்டுக்கு இருக்கட்டுமே, ஏன் இப்படி எல்லாம் சொல்றோன்னு கேட்டோம்னாக்க அப்படிப்பட்ட அந்த நியத்தியாக இருந்திருக்கிறது. நியத்தின்றது இருக்க இந்த விரக்தி வரத்துக்கும் காரணமாக இருக்கு எதுன்றத பார்க்கணும். அந்த அந்த விரக்தி வரணும்னாக்க அதுக்கும் ஒரு மூல காரணம் இருக்கு. அது அவனுடைய விதி. அந்த விதி தான் சில பேருக்கு மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும், மேலும் மேலும் புகழ் சம்பாதிக்கணும் என்கிற ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படுறது, ஆசைகள்லாம் ஏற்படுறது. சில பேருக்கு அந்த மாதிரி ஏற்படலை, அவளுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படுறது. பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கிறது போறோம், இதுக்கு மேல என்னத்துக்குன்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. இப்ப இது எல்லாம் இப்படி ஒத்தனுக்கு இப்படி ஏற்படுறது, இன்னொருத்தனுக்கு இந்த மாதிரி எண்ணம் ஏற்படுறது, இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அவன் பண்ண புண்ணியம் பாப்போம், இந்த கர்மாக்கள் தான் இதுக்கு காரணம். இப்ப இந்த கர்மாக்களுக்கு தான் நியத்தின்ற சத்வத்மால சொல்ற விதி நியத்தி இதெல்லாம் சொல்லி அது பெருமாள் தள்ள பழி போட்டு வருது. இப்ப நியத்தியை பூயிஷ்டம் பவது பகவத்யை நம இதம் பகவத்யை நியத்தியை நமஹா இதம் பூயிஷ்டம் பவது. அவளின் பொருட்டு என்னுடைய பிரணாமம், மேல்மேல் உண்டாகக்கூடிய பிரணாமங்கள் இருக்கட்டும் என்று சொல்ற. அதாவது இந்த விதியோட யாராலையும் சண்டை போட முடியாது. நான் இப்படிதான் இருக்கணும்னு தள்ளையெழுத்துனாக்க நான் எவ்வளவு நினைச்சாலும் என்னால விதியோட என்னால சண்டையே போட முடியாது, என்னால மாறவே முடியாது. என்னால மாற முடியாதுன்னா என்னால மாத்த என்ன வந்து விதி எப்படி சொல்றதோ அப்படிதான் என்னால நடந்து கொள்ள முடியுமே தவிர நான் நினைக்கிறதுனால என்னால நான் மாத்திக்க முடியாது. அந்த மாதிரி வரச்சே இப்ப அந்த நியத்தியோட நம்மளால யாரும் சண்டை போட முடியாது. இவனுக்கு இதுதான் என்று சொல்லியாச்சுனாக்க இதை மீறி நம்மளால எப்படி வர முடியும்? கேள் அம்மா அப்படிப்பட்டவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுறேன், அவளோட சண்டையெல்லாம் நான் போடல என்று உள்ள இருந்து ஒரு சப்தம் கேட்கறது. சுபர்த்தவியம் பாரியா துஹித பிதபுத்திர பிரபதிகம் விசிருஜ்ய பிரவ்ரஜ்யாமுபநிஹிதவத்யை பவபிருதாம் அமுஷ்யை கிங்குருமஹ நிரவதிக நைர்கண்ய வபுஷே நியத்யை பூயிஷ்டம் பவது பகவத்யை நம இதம். நாரதர் பக்கத்துல இருந்துருக்கு, அவர் சொல்ற சகே விடம்பயதி சாசோ விஷய ரச வைமுக்கிய காரிணியும் நியத்தியும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? தும்புருவை பார்த்து நாரதர் சொல்ற இந்த விதியை பார்த்து இவா பரிகாசமா பேசிட்டு இருக்கா. இவா என்ன சொல்ற? நியத்தியை பூயிஷ்டம் பவது பகவத்யை நம இதம்னு அப்ப அந்த விதிக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லி சொல்ற.
அது என்ன பண்ண முடியும், அது நடக்கிறது தான் நடக்க போறது, அதுக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்ற வார்த்தையில வரச்சே நாரதர் சொல்ற விதியை இவ பரிகாசம் பண்றா. எப்படி பரிகாசம் பண்றான்றது பார்க்கணும். விஷய ரச வைமுக்கிய காரிணியும் நியத்தியும். இப்போ விரக்தி விரக்திய விவேகன் அனுப்பிச்சிருக்க, தாமன ஒழிக்கணும்ன்றதுக்காக விரக்தியை அனுப்பிச்சிருக்கார் விவேகன். விரக்தி தாமனோடையும் தாமனுக்கு சைன்யமாக இருந்திருக்கிற பெண்களோடையும் சண்டை போட்டு இப்ப சண்டை போட வந்திருக்கிற எதிரிய பார்த்து அவளுக்கு மூலமாக இருந்திருக்கிறவ பார்த்து ஒரு நமஸ்காரம்னு சொல்லி சொல்றதுன்றது அவன் போய் சொல்லுவான்? சொல்ல மாட்டான். இப்படி சொல்றதுனால என்ன பண்ணாக்க, அவளை வரைச்சு ஒரு நமஸ்காரம் பண்ற மாதிரி ஒரு பாவனை பண்ற. அதோடு இல்ல, விரக்திக்கு ஒரு பரிபவத்தை ஏற்படுத்த சொல்றது. இவளால என்ன என்ன பண்ணிட முடியும், வாங்கம்மா வாங்க ரொம்ப நம்ம நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சொல்ற மாதிரி வார்த்தை இது. வேதத்துல கூட சில சமயங்கள்ல என்ன பண்ணோம்னாக்க, சில பேரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த பிடிக்கலன்ற வாளுக்கும் ஒரு நமஸ்காரம் சொல்லிருக்கு. அதுல சொல்லச்சு சக்கரத்தை நம திஸ்தே நமஹா திருஸ்தே நமஹா இப்படின்லாம் வரிசையா ஒரு முறை உன்னை வணங்குறேன், ரெண்டு வாட்டி முணங்குறேன், மூணு வாட்டி முணங்குறேன் வணங்குறேன்னு சொல்லி சொல்றது. அப்புறமா ஆசாஸ்திரகத்வஸ்தே நமஹா அபரிமிதகத்வஸ்தே நமஹா இப்படி உன்னை ஒரு 1000 வாட்டி வேணாலும் உன்னை நான் வணங்குறேன், 10,000 முறை வேணாலும் உன்னை நான் சேவிக்கிறேன், என்ன பண்ணும் அப்படின்னா அப்ப கடைசியில என்ன சொல்லுவான், நமஸ்தே அஸ்து மாமா ஹிகும் சீஹி, என்ன ஹிம்சை பண்ணாதுப்பா நீ போய் சே. இப்ப இத்தனை முறை வணங்கினத்துக்கெல்லாம் இந்த வணக்கம்ன்றது இருக்க ஒரு பக்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல் அது. இத்தனை முறை வணங்கினத்துக்கெல்லாம் காரணம் அவனிடத்துல இருக்கிற பக்தியோட வணங்குறவன் நான் ஒண்ணும் இல்லை, அப்ப நீ ஹிம்சை பண்ணாத விட்டா போற உனக்கு எவ்வளவு வேணா சேவிக்கிறேன் நான் சொல்லி சொல்றதுதான் இது. அத அபரிமித கிருத்தஸ்தே நமஹான்னு சொல்லி சொல்லிட்டு 10,000 வாட்டி பணம் உன்னை சேவிக்கிறேன்னு நமஸ்தே அஸ்து மாமாஹிகும் சீஹி என்ன இன்சம் பண்ணாதன்னு சொல்ற மாதிரி இதுல தன்னுடைய ஒரு கௌரவத்தை தெரிவிக்கிற நமஸ்காரம் இல்லை இது. அதே மாதிரி நமஸ்காரம் தான் இங்க வந்திருக்கிற நமஸ்காரமோ. பூயிஷ்டம் பவது பகவத்யை நம இதம், அவ்வளவு பரிகாசம் பண்றதுதான் இங்க நமசப்த பிரயோகம் இருக்க. விரக்திக்கு எப்படியான ஒரு பரிபவத்தை ஏற்படுத்தணும், அதுக்காக பண்ணணும்னு சொல்ற வார்த்தை இது. அப்போ பகவன் பசிய பசிய முஷித விவசாய வாசம் சம்பிரதி சமீட்சத்தை முக வைமுக்கேன பரிஜனஸ்டாசிய சாங்கிரமிக்கியாம் சித்தோ சாசங்க இவா பாதி. இந்த விடம்பனம் ஒரு பரிகாசம். இப்படி அவளுக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லி சொல்றதுன்றது இருக்க இது பரிகாசம். அது அனுகரணம் பண்ணா கூட ஒரு பரிகாசமா நமஸ்காரம் பண்ணா கூட இந்த இடத்துல சத்தியமான நமஸ்காரமா தான் எடுத்துக்கணுமே தவிர ஹேளனமான நமஸ்காரமா நாம் என்னத்துக்கு எடுத்துக்கணும். இவனா சொல்லிட்டு போறா விதிக்கு ஒரு நமஸ்காரம். ஆமா விதிக்கு விதின்றது யாரு, ஈஸ்வரன் தான். அவர் தான் வந்து எது எதுலாம் எப்படி நடக்கணும்னு நிர்ணயம் பண்றவராக இருந்துருக்கார். நம்மளுடைய கர்மானுகுணமாக அவர் தான் நிர்ணயம் பண்றவராக இருந்துருக்கார். அவர் பொருட்டு நமஸ்காரம் சொன்னதுனால ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏன்னா விதியை யாராலும் மாற்ற முடியாது, அதுக்கு ஒரு நமஸ்காரம் ஈஸ்வரனுக்கு பிரணாமம் பண்றதுனாலும். அவன் விபரீதமா நினைச்சுட்டு சொன்னான்னாலும் கூட அதுக்கு ஒண்ணு தப்பு இல்ல, நாம நல்லதாவே பேர் எடுத்துப்போம் நினைச்சுப்போம் நாம வந்து நாரதர் சொல்றேன். ஏன்னா பெருமாளுக்கு எவ்வளவு பிரபாவம் இருக்கோ அவ்வளவு பிரபாவம் இருக்கு, அதனாலதான் இப்படி சொல்றேர் என்று சொல்றேன். பசிய பசிய முழிச்ச விவசாய வாசம் சம்பிரதி சமீட்சியதை முகவை முக்கேன என்று சொல்றேன். இப்போ
வஸ்துதஹ நமஸ்காரம் பண்ண வேண்டியவளா போயிட்டா, அந்த நமஸ்காரம் பண்ணியாச்சு நியதிய. அப்போ விரக்திய பரிகாசம் பண்ணா கூட நியத்தின்றவு மீதி பெயரை காட்டிலும் எல்லாரும் காட்டிலும் பலமானவர், அவ்வளவு யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்போ தும்புரு சொல்ற, முஷித விவசாயத்தை வாசம் சம்பிரதி சமீட்சதே என்று சொல்றார். அதாவது அவளுடைய நோக்கம் நிறைவேறாது போல தோன்றது. அதனால காமனுடைய முகத்துல பார்த்தோம்னாக்க கலையே இல்லை, இப்போ உற்சாகமே இல்லாத இருந்துருக்கான். இப்போ இப்படி இருந்துருக்கான். பரிஜனஸ்டாசு சாங்கிரமிக்கான் சித்தௌ சாசங்கைவா பாசி. காமனுடைய முகத்துல கலை இல்லை, காமனுடைய பரிஜனங்கள் வசந்த ரத்துலாம் இருந்துருக்கோம். இதெல்லாம் காமனுடைய பரிஜனங்கள், அவ வரிசையா சொல்லிருக்கு, தென்றல் காத்து வசந்த ரத்து இதெல்லாம் காமனுடைய பரிஜனங்கள். அவைகளிடத்திலையும் பரிஜனங்களிடத்திலையும் இந்த சண்டையில தோத்து போயிடுவோமோ என்னமோன்ற ஒரு சந்தேகம் வருதான். ஆகையால அவளுடைய முகெல்லாம் அப்படியே சுண்டி போயிடுச்சு. பரிஜனஸ்டாச சாங்கிரமிக்கியாம் சித்தௌ சாசங்கைவா பாதி. மது சமயாவரோதவதனாசவதோஹிலந்தோஹலினாம் பிரஜனயந்தி அபிதஹ ப்ரமதாஹ. நமக்கு இப்ப வசந்த ரத்து போக போறது, கிரீஷ்ம ரத்து வரப்போறது. இப்ப இந்த காலம் மாறுபாடு அடைஞ்சிருச்சோம்னாக்க வசந்த ரத்துல புஷ்பிக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் இல்லாத போயிடும். வசந்த ரத்துல இப்ப மல்லி புஷ்பம், மாம்பூ இதெல்லாம் வசந்த ரத்துல புஷ்பிக்கக்கூடியவை. அந்த புஷ்பங்கள் மொத்தம் அப்படியே போயிட்டு உதிர்ந்துட்டு ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு. அதுக்கப்புறமா புஷ்பங்கள் இல்லாத போயிடுச்சுன்னா வாசனை இல்லாத போயிடுச்சு. வாசனை இல்லை அதுல தேன் இல்லாத போயிடுச்சுன்னா வண்டு இல்லாத போயிடும். இப்ப புஷ்பங்களாகிற மன்மதனுடைய பானங்கள் இல்லை, புஷ்பங்கள்ல தான் தேன் இருக்கிறதுனால தேன் இல்லைன்னாக்கா வண்டு வரப்போறது இல்லை. வண்டுகள் தான் மன்மத பானத்துக்கு நாணாக இருக்கிறவை, அவைகளும் இல்லாத போயிட போறது. அப்ப வேற என்னதான் இருக்கு, எப்படிதான் அவனால மன்மதனால சண்டை போட முடியும்? இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த நிலையில இத பார்த்தோம்னாக்க போர்ல வசந்தன் போயிடுறான்னாக்கா அப்ப தன்னுடைய தலைவனுக்கு ஒரு தோல்வி ஏற்படும்னு நினைக்கிறதுனாலதானே அந்த ஜனங்கள்லாம் திரும்பி போயிடுறது. அந்த தலைவனுக்கு வர தோல்வியை தெரிவிக்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப இருக்கிற நடவடிக்கைகள்லாம்னு சொல்ற. இப்போ இந்த ரத்துகள்லாம் என்ன பண்றாருனாக்க பூக்களை உண்டு பண்றான், ஆர்டிபிஷியலா பண்றான். இயல்பாக புஷ்பிக்கிற காலம் போயிடுச்சு. ஆனா இந்த சமயத்திலையும் தன்னுடைய தலைவனாக இருந்திருக்கிற காமன் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? அவனுடைய சமூகத்துல சேனையில இருக்கிறவாள் எல்லாம் பெண்கள் தான், பிரமதா. எப்படி ஜெயிக்கிறது, என்ன பண்றது பாக்குறது? அந்த காலத்துல சில விஷயங்கள் இது சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு, அந்தந்த சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. அது என்ன எவ்வளவு தூரம் சத்தியம் என்ன பண்றதுன்றதெல்லாம் சொல்ல நமக்கு சொல்ல தெரியாது. அங்க தோஹனம்னு சொல்லி சொல்றது. இப்போ நாம ஒரு மரம் வைக்கிறோம்,
மரம் வச்சோமானாக்கா அது ஏதோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால விசேஷத்துல அது புஷ்பிக்கணும், அப்புறமா அதுலேருந்து காய் பழங்கள் இதெல்லாம் வரணும். அந்தந்த காலத்துல பண்ணாத போயிடுத்துனாக்கா, அதாவது மரம் புஷ்பிக்காத போயிடுத்து, ஒரு செடி வைக்கிறோம், மல்லி செடி வைக்கிறோம், எல்லா இடத்துலயும் பரவிண்டு இருந்துட்டு இருக்கு, ஆனா ஒரு புஷ்பம் கூட புஷ்பிக்கல. அதே மாதிரி ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், தென்னை மரம் வச்சோமானாக்கா எல்லா இடத்துலயும் அது நல்லா நிறைய நிறைய கிளைகள்லாம் வந்துட்டே இருக்கு, எல்லாம் பண்றது, எத்தனையோ நிறைய ஜலம் கொடுத்துறோம், மண் வளம் நல்லா இருந்துட்டு இருக்கு, ஆனா காயே காய்க்கல. இந்த மாதிரி கணக்கு இதுக்கு கொட்டு மரம்னு சொல்லுவா. இந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா அதுக்கு என்ன பண்றதுன்னாக்கா ஒரு வைத்தியம். பெண்கள் தம் வாயில வாய் நிறைய கல்ல குட்டிக்கிறதாம், அந்த கல்லு எடுத்துட்டு அதை எடுத்து அந்த மரத்து மேல உமியிடும். உமிஞ்சாக்க மரத்துக்கு ரோசம் வந்துருமா, ரோசம் வந்து அது புஷ்ப ஆரம்பிக்குமா. இன்னும் சில இடங்கள்ல சொல்லிருக்கு இந்த பெண்கள்லாம் அந்த மரத்தை கட்டிக்கிறது, இந்த கட்டின்றாலே அதுக்கு ரோசம் வந்துருமா, அதனால அது புஷ்பிக்கும், அதுக்கப்புறமா பலன் கொடுக்கும்னு இது சொல்றது. இதுல எத்தனையோ அதுல பிரபேதங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப வசந்த சமயம் போயிடுத்து, புஷ்பமே ஒண்ணும் இல்லை. புஷ்பம் இல்லாததுனால தேன் இல்லை, வண்டு இல்லை, மகரந்தம் இல்லை, வண்டுகள்லாம் இல்லை. இப்ப தன்னுடைய ராஜாவுக்கு, தன்னோட சேர்ந்த ராஜாவா இருக்க காமன், காமனுக்கு அந்த வில்லுக்கு நான் பூட்டுவதற்கு நான் இல்லாத போயிடுச்சு. இது எங்கேருந்து என்ன பண்றதுன்னு ஒரு மகிழ மரம் இருந்துதான். இது சில சில மரங்கள் வருஷம் 360 நாளும் புஷ்பிக்கும். அதை வச்சுட்டு இது கவியா இவர் சொல்ற இந்த மகிழ மரம் புஷ்பிக்கவே இல்லை. புஷ்பிக்கணுன்றதுக்கோசரம் என்ன பண்ணாங்கனாக்க, இந்த பெண்கள்லாம் வாயில கல்ல வாயில குட்டிண்டு அந்த கல்லால எச்ச உமிடுது, தூண் உமிடுது. இது உமிஞ்ச உடனே மகிழ மரத்துக்கு கோபம் வந்துடுது, கோபம் வந்த உடனே அது புஷ்பிக்கிறதா. இது ஒரு விஷயம். மதுசமயாவரோத வதனாசவ தோகளினாம், இது தோகளின்னு பேர் இருக்கு. இந்த கொட்டு மரமா இருந்ததுன்னாக்க இந்த மரத்தை புஷ்பிக்க வைக்கிறது, பலவத்தாக பண்ணுவதற்கு இது காரணமாக இருந்துருக்கு. மதுசமயாவரோத வதனாசவ தோகளினாம் வகுளமகீருகாமலகுபிஹி சுமனோபிரிமாஹ. இதனால என்ன பண்ணனா, இவா உமிஞ்சதுனால மகிழ மரம் எல்லாம் பூக்கள் வந்துடுது. இந்த பூக்கள்ல இருந்து மன்மதன் என்ன பண்ணா, தம் வில்லுக்கு நான்களை ஏற்படுத்துறான் அவன். மதன தனு பிரகண்ட குண நிஸ்ருடனாவசர பிரதிநிதி சிந்தீம் பிரஜனயுதி அபிஹா பிரமதாஹ. இப்ப ஒரிஜினல் போஸ்ட், ஒரிஜினலாக இருந்திருக்கிற நான் இல்ல, மீதிதான் இப்போ இருந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி சன்னிவேசத்துல அவள்லாம் தோத்து போயிட்டு இருக்கான்றதுதானே ஏற்படுறது என்று சொல்ற. இதுக்கு நாரதர் சொல்ற, சகே பிரஹசன வினோத மாத்திர பிரஸ்தாவகமிதம் அகிலம் பிராயசா பிரபூத வியவசாய சம்பதா விவேகஸ்ய அப்பிவா மகதோ விவேகாது பிப்யதபி அயம் அபராவர்த்தி மன்மதா பிரவர்த்ததே யதாஹி. இவா பண்ற காரியம்லாம் இருக்க விவேகனுக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருதாம். பிரஹசன வினோத மாத்திர பிரஸ்தாவகம் இதம் அகிலம் பிரமதாவதனா மோதித மோதி வதனா சவசேகதா முகுலாகுலதாம் யாதி வகுலோ அலிகுல பிரியா. இந்த இடத்துல இதை ஞாபகப்படுத்துன்றது, இதுல என்னன்னாக்க நேரம் வர முடியல, இவெல்லாம்
முகுலாகுலதாம் வியாதி வகுலஹா அலிகுல பிரியகா. வகுளம் வரம் இருக்க இது அலிகுல பிரிய, இது தானா இது பண்ணல, இவர்களோட சேர்ந்ததுனால வரக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால நூத்தனோத்பாதிதமாக இருந்துருக்கு, புதுசாக உண்டாக்க பண்ணப்பட்டது இந்த மகிழமரம். மகிழமரம் மகிழம் பூ இதில் வரச்சே ஒரே சிரிப்பா இருக்கும். இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியம் பண்ண வேண்டியிருக்கோ, அது நிலைக்குமா அப்படின்னு சொன்ன இது நிலைக்க போறதில்லை. இது ஒரு சிரிப்புக்கு ஹாசியமான, ஒரு சிரிப்புக்கு இடமானதுதான் இது இவன் பண்ற காரியம் என்று சொல்ற. பிரகச வின பிரகசன வினோத மாத்திர பிரஸ்தாவகம் இதம் அகிலம் பிராயசா பிரபூத வியவசாய சம்பதா விவேகசிய அப்பிச்ச மகதோ விவேகாத்து பிபியது அப்பயம் அபராவர்த்தி மன்மதா பிரவர்த்தது. இதோட மாத்திரம் இல்ல, இவன் என்ன பண்றான்னாக்க, மன்மதனுக்கு எதிர, விவேகனுக்கு எதிர மன்மதன்றவனும் ஒண்ணு நிக்கவே முடியாதவனும் அவ பயந்துண்டா கூட, அவன் இவனிடத்துல வந்து அஞ்சு ஓடாம எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பிரயத்னம் பண்றான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற ஜகத் கிபதி சாப்பலே லலித சாப்பலேகாதரஹாம் யுனக்தியபதிவாக என்னை யுகல தேக யந்திரத்வயம் த்விகர்ப படிஷாமிஷ கிரதன வேதத்தோ பாதத்தே என்ன பண்றான், ஒரு சாகசத்துல மூழ்கி இருக்கான் இந்த விவேகன். ஜகத் கிபதி சாப்பலே லலித சாப்பலே காதர, ஒரு சாகசத்துல இருந்துட்டு இருக்கான் இவன். பெரிய ஒரு அழகான வில்லை ஏந்தி லோகம் முழுக்க காமத்துல விழும்படியாக தள்ளுறான். கிபதி ஜெகத்து சாப்பலே ஆசை, யாருக்கு ஆசை விடுறது, 90 வயசு ஆனாலும் ஆசை விடல. இது காமம்ன்றது பெண்ணாசை மாத்திரம் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பொருள்லயும் ஆசை, பணத்துல ஆசை, புகழ்ல ஆசை, எல்லாத்துலயும் பதவியில ஆசை, எல்லா விதமான ஆசை. நமக்கெல்லாம் வயசாகி போச்சு, நாம என்னத்துக்கோசரம் ஆசை போடணும், ஏதோ இருக்கிற காலத்துல கிருஷ்ணாராமான பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம காலத்தை கழிச்சா போருமேன்னு நாம நினைக்கலாம். எத்தனை பேராலும் நினைக்க முடியறது அந்த மாதிரி. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எல்லாரும் காமனுக்கு வசமாக தான் இருக்கு, எல்லாம் அவனுக்கு வசப்பட்டவர்களாக தான் நாம எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப இவன் என்ன பண்றான்னா, நம்மள மொத்த பேரும் அந்த சாப்பலத்துல வந்து அரசியல ஒரு ஈடுபட்டவர்களாக இருந்து நம்மள அப்படியே கீழே தள்ளிப்படுறான். ஜெகத் கிபதி சாப்பலே லலித சாப்பலே காந்தர, அதோட மாத்திரம் இல்ல, இப்போ லலிதாபலே காந்தரஹா யுனக்தியபதி வாகையன் யுகல தேக யந்திரத்வயம் என்று சொல்றான். ஆண் பெண்ணுன்றது ரெண்டு இருக்காளோ இல்லையோ, இவாளை வரைச்சே ஒரு ரெண்டு யந்திரங்களை ஒன்னா சேர்க்கறது. ஆணையும் பெண்ணையும் சேர்த்தமானாக்க அர்த்தநாரி ஈஸ்வரர்னு சொல்லி சொல்றது, பாதி ஆண் பாதி பெண்ணா இருக்கிறவ அர்த்தநாரி. அந்த மாதிரி இவாளெல்லாம் ஒன்னு சேர்த்துட்டதுனால என்ன ஆகும்னாக்க, அந்த மோட்ச மார்க்கத்துக்கு போக விட்டாதபடி பண்ணுகிறது. மோட்சம் தவிர மீதி புருஷார்த்தங்கள்லாம் என்ன உண்டோ அந்த புருஷார்த்தங்கள்ல இழியும்படி பண்ணுகிற தர்மார்த்தம் சொல்லக்கூடிய புருஷார்த்தங்கள். இப்படி ஆணும் பெண்ணும் சேருவதுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மார்க்கத்துல மாத்திரமே ஆசை உள்ளவர்களுக்கு அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அதுக்கு அப்படி அவளால மோட்சத்தை பத்தி சிந்திக்கவே முடியாது. இந்த லோகத்துல எவ்வளவு எவ்வளவு சுகம்லாம் பெற முடியுமோ அந்த சுகத்தை தான் பெறுவதற்குதான் அவ விரும்புபவர்களாக இருப்பா. யுனக்திய பதிவாக என்னை
யுகளதேக யந்திரத்வயம். இப்போ ஒரு வேற புருஷார்த்தத்தை காட்டி த்விகர்ப படிஷாமிஷ கிரதனவேதோ ஆதசே. இது என்ன பண்ணுனாக்க, இந்த தூண்டில் மின்னு போடுவார், அதுல ஒரு மாம்சம் மாம்சம் வச்சிருப்பா, இல்ல ஒரு புழு வச்சிருப்பா, ஏதோ வச்சிருப்பா. இது கீழே இருக்கும் மீன், பாவம் இந்த தூண்டில் இருக்கிற வஸ்து அந்த மாம்சத்தையும் அந்த புழுவை பார்த்து அதை சாப்பிட்றதுக்கோசரம் வரும். அது சாப்பிட்றதுக்கோசரம் அதை எடுத்ததுனாக்க அது தொண்டையில இது மாட்டின்றோம், இந்த தூண்டில் இருக்கிற அந்த முள்ளு மாட்டின்றோம், அதால அதுலேருந்து வெளில வர முடியாது. அதை எடுத்து வெளில போட்டுருவோம், அது மாட்டின்ற இது மீன் பிடிக்கிறதுக்கு சாதனமாக சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இவன் என்ன பண்றான்னாக்க, ஒரு மீதி மாம்சம், அதாவது மீனுக்கு மாம்சத்தை காண்பிச்சு அந்த மீனை கொல்ற மாதிரி எல்லா பிராணிகளிடத்திலையும் என்ன பண்றான்னாக்க, இவன் காமனுடைய ஆசையினால எல்லாரும் அதுல ஈடுபடுறான். ஈடுபட்டாக்க அந்த சம்சாரத்திலேருந்தே மீள முடியாதபடி மோட்ச மார்க்கத்துல போனவா கூட விபரீதத்துல போய் இழிந்து அவர்களும் பாவத்தை அடைஞ்சு இந்த சம்சாரத்தை விட்டு போக முடியாத ஒரு நிலையை அடையிறார். இதுதான் இந்த காமனுடைய காரியம் இருக்கு. சேஷ திருட சாஹசா சகல ஜந்து சிந்தாஹா. இவன் யாரு? திருட சாகசம். அவனுடைய சாகசத்தை யாருடையும் விட்டே வைக்கல. எப்பேற்பட்ட பெரிய வைராக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறவாளிடத்துல கூட இவன் போய் தன்னுடைய சாகசத்தை காண்பிக்கிறான். என்னால முடியும், உன்னையும் நான் மாத்திர முடியும்னு சொல்லி காண்பிக்கிறான். ஆகையில இவனை போய் என்ன சொல்ல முடியும்? அத்தியக நிரந்தரம் பரிணமத்து அவித்யா கயாச்சன சில் வித்யா திர்நுரூப கடனையா விவேக யூத விகடனம் அசௌ விதாத்தும் அபிலஷதி. இப்போ என்ன பண்றோம்? ஒரு இந்திரஜாலம் மாதிரி பண்றோம். விவேகனோட விவேகனை எப்படியான தீணுன்றதுக்காக ஒரு பண்றோம். இப்போ ஒரு நிறைய பெண்களை சிருஷ்டி பண்றோம். இத்தனை பெண்கள்ல அழகழகா பெண்களை சிருஷ்டி பண்றோம். இந்த பெண்களை பார்த்து எல்லாரும் மோகிச்சு போயிடுற மாதிரி சிருஷ்டி பண்றோம். இப்ப இதுதான் ஐந்திரஜாலிகமான ஒரு இது. இவளை பார்த்தோம்னாக்க அஜ்ஞானம் தான் வளருமே தவிர ஞானம் வளராது. இந்த அஜ்ஞானம் வளருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவை என்னென்ன உண்டோ அத்தனையும் இவன் பண்றான். இது எல்லாருமே பெண்கள்லாம் மோகிச்சு போயிடுவான்னு சொல்ல முடியாது. யார் யார் எதில் மோகிப்பாளோ அப்படி எப்படி அதுல மோகிக்கும்படியாக பண்றாங்க. ஆகையால நிரந்தர பரிணம அவித்யா கயாச்சன சில்ப வித்யா. இந்த இடத்துல சில்ப வித்யன்றது இந்திரஜாலம் மாதிரி மேஜிக் மாதிரி சில காரியத்தை பண்றான். துர்நிரூப கடனையா விவேக யூத விகடனம் அசௌ விதாக்கும் அபிலஷதி. விவேகனுடைய சைன்யத்துல இருக்கிறவா மொத்த பேரையும் இவளை காண்பிச்சு அவெல்லாம் மோகிச்சு போயிடுற. இது மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம், சண்டை போடச்சே பார்த்தோம்னாக்க அதுல மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரத்துல என்ன ஆகும்னாக்க, மேல என்ன பண்றதுன்னு தெரியாத தன்னுடைய செயல்பாட்டிலேருந்து மீறி அப்படி அப்படியே ஸ்தப்தமா ஆயிடுவா இந்த மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாள்னாக்க. அந்த மாதிரி இவன் காமன் என்ன பண்றான்னா, விவேக பட்சத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் ஏதோ ஒரு சபலத்தை ஏற்படுத்தி விடுறான். யார் யாருக்கு எது எதுல ஆசையோ அந்த மாதிரி ஒரு ஆசையை ஏற்படுத்தி மொத்த பேரும் விழும்படியாக பண்ணிடுறான். காமன் வலையில விழும்படியாக பண்றான். இதுக்கு முக்கியமாக உபயோகப்படுத்துறது அந்த பெண்களை தான் உபயோகப்படுத்துறான். பெண்களுடைய வார்த்தை மயக்கு, கண்கள் மயக்கு, இப்படி சேஷ்டா மயக்கு, இப்படி பல விதமான மயக்கங்களை ஏற்படுத்தி பண்ணி தன்னுடைய இயல்பு நிலையை மீறிடும்படியாக பண்றான். இதுதான் இவன் பண்ற காரியம் என்று சொல்றாரு. ரணவாஜிபிஹ் பிரஹ்ருஷ்யன் மகிழாரத்னசமூஹனேன சித்தைஹி மகரத்வஜயேஷ புஷ்பதன்வா
ரணமபேதி ரதி பிரியாபதானஹ. இப்ப இவனுக்கு காமனோட வரணும், காமன் சண்டை போடுறதுக்கு வரான். ஒருத்த ராஜா சண்டை போடுறதுக்கு வந்தான்னா நாலு வகை படைகள் வேணும், தேர்ப்பட யானைப்பட குதிரைப்பட காலாட்படை என்று நாலு வகை படைகள் வேணும். இவனுக்கு நாலு வகை படைகள் என்ன இருந்துட்டு இருக்கு, எட்ட கொண்டு வந்து இவன் வரா அப்படின்னு சொன்னாக்க, பெண்கள் தான் இவனுக்கு, இவனுடைய சைன்யத்துல இருக்கிறவா மொத்த பேரும் பெண்கள் தான். பெண்களே நாலு வகை படைகளாகவும் பெண்களே இருந்துட்டு இருக்கலாம். ரத வாரண வாஜிபிகி பிரகிருஷ்யன் சமூகனேன சித்தைஹி என்று சொல்ற. அதாவது பெரிய கும்பல், இந்த எல்லாரோட பெண்கள் கும்பலோட சேர்ந்துண்டு, இதுவே நாலு வகை படையோடய சேர்ந்த மாதிரி இருந்துருக்கு. மகரத்வஜ ஏஷ புஷ்ப தன்வா ரணமபேதி ரதி வியாபதானஹ. ரதிப்ரியன்னு பேர் இருந்துருக்கிற இவன் காமன் சண்டைக்கு வரான். மீன் புஷ்பம் வில்லு, இவனுக்கு இருக்கிறதெல்லாம் அதன் கொடியில மீன் தான் இருக்கு, புஷ்பத்தை தான் தனுஷாக எடுத்துட்டு அங்கேருந்து விவேகனோட சண்டை போடுறதுக்கு வரான். இவன் மோதத்தெல்லாம் விவேகனோட தானே, விவேகனும் விவேகனும் சார்ந்தவர்களோடையும் தானே, இப்ப பெருசா சண்டை போட வந்துட்டான். அப்ப தும்புரு சொல்ற பயப்படுற, அசகாய சூரோயும் விப்ரம மாத்திர பலாபி பலாபிஹி அபலாபிரேவ சம்ஹதான்னு மகாபலான்னு விவேக விவசாய சமதமாதின்னு விஜேதும் பெரிய யுத்தம் போன்றதுக்கு பெரிய பெரிய ஒரு அந்த சக்தி சூலம் அப்படின்னு விதங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பெண்கள் ஆயிச்சிருந்து வரான், ஸ்திரீகள் ஆயிச்சிருந்து வந்து சண்டை போடுறதுன்னா இது எவ்வளவு பெரிய இது சகல போன்றத பாக்கணும். இவன் மாத்திரம் எதனா சண்டை போடுறதுக்கு எதனா கையில ஏதனா வந்து கல்லு இதெல்லாம் வச்சுட்டு இருக்காளா, அம்மி கோயில் எல்லாம் வச்சுட்டு இருக்காளா, அவன் தள்ள போட்டு சண்டை போடுறதுக்கு இந்த குரங்கு கூட தான் சண்டை போட்டது, அதுக்கு அந்த மாதிரி எதனா வச்சுட்டு இருக்கானா, ஒண்ணும் இல்லை. இவாளுடைய புருவ நெறிப்பு, கண்ணனுடைய ஜாலம், இப்படி கண்ணை இப்படி பேசுற ஒரு புன் சிரிப்பு, இப்படி ஆகான்னு இது பண்றது, இதுவே போருமா, இந்த விப்ரமே போரும். ஐயோ இவ்வளவு பெரிய சாகசமான வச்சுட்டு இருக்கான் பாரு, என்ன ஆகுமோ தெரியலையே. அசகாய சூரன், இந்த காமன் சாதாரண ஆள் இல்ல, ஒரு அல்பல்பமான விஷயத்தையே ஒரு பெருசாக்கி எல்லாரையும் அவன் வலையில விழும்படியா பண்ணிடுறான். விவேகனுடைய சமூகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் விழுந்துடுற மாதிரி இருக்கு. விப்ரம மாத்திர பலாபிகி அபலாபிகி ஏவ சமூகம், பெண்களுக்கு அபலான்னு பேரு. இங்க சைன்ய சண்டை போடுறதுக்கு வரைச்சு பலிஷ்டனா இருக்கணும்னா சண்டை போடணும், இது அபலைய வச்சுட்டு சண்டை போடுறாங்கனாக்கா இவனுடைய சாமர்த்தியம் எவ்வளவு பெரிய சாமர்த்தியன்றத பாரு. மகாபலான் இங்க இருக்கிறவா விவேகன் பட்சத்துல இருக்கிறவாளா பெரிய பலிஷ்டா, இந்த பலிஷ்டாளுக்கு இவாள காட்டிலும் பலிஷ்டாளா இருக்கிறவாள தான் சண்டை. அப்படி இல்லாத அபலையா இருக்கிற பெண்களை வச்சுட்டு சண்டை போடுறானே இவன் பெரிய அசகாய சூரன். இது இவனிடத்துல விவேகன் இடத்துல இருக்கிறவா என்னன்னா சமந்தமாதிகள்லாம் இருக்குன்றிருக்கு. அந்த சமந்தமங்கள்லாம் என்னன்னு கேட்டோம்னாக்க புலனடக்கம், மனசு அடக்கிறது, இதெல்லாம் தான் இவள் இடத்துல இருக்கக்கூடியது. இவெல்லாம் அசகாய சூறலா இருந்துருக்கா, இவ மொத்த பேரையும் அடிச்சுடுறா. ஆகையால இவனையும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். விஜயத்தும் அபிலஷதி, இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல, இந்த காமனிடத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு தும்புரு பயப்பட்டு சொல்ற. இதுக்கும் சமாதானம் நாரதர் சொல்ல போறார், எப்படி ஜெயிக்க போறார்ன்றத இத அடுத்த வாரத்துல பாக்கலாம். இன்னி தினத்துல இது வரைக்கும் இருக்கட்டும். இங்கேயும் நாம பண்ண வேண்டிய பிரார்த்தனை என்னன்னாக்க, காமம்ன்றது இருக்க இது பொதுப்படையான சப்தம். இது இச்சை, அதாவது ஒவ்வொன்றுலயும் ஆசைப்படுறதுதான், அந்த ஆசை தான் நம்மள அழிச்சிடும். அந்த ஆசையினுடைய வலையில நாம விழாத இருக்கணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த காமன்ற பாத்திரத்தையே கொண்டு வந்திருக்க. நாமளும் காமனுடைய வலையில விழாத இருக்கிறதுக்கு அந்த சுவாமி தேசிகனை தான் பிரார்த்திக்கணும். அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.